யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, போன எபிசோட்ல நான் உங்களோடு கூட பேசினது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கலாம். ஒருவேளை ஞாபகம் இல்லை என்றால், அல்லது இன்றுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால், நான் நேற்றைய தினத்திலே சொன்ன காரியம், இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் ஆரம்பத்தில் சில நாட்கள் அவர் தன்னுடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டிருந்தாலும், ஆல்தோ ஜீசஸ் ஹேட் ரெக்ரூட்டட் த டிசைபிள்ஸ், ஹீ டிட் நாட் எம்பவர் தம் ஆஸ் யெட் டு கோ அண்ட் டூ வாட் தேவர் கால் டு டூ, பிகாஸ் தேர் ஹேஸ் டு பி அ சீசன் ஆஃப் எக்யூப்பிங். அவர்கள் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆயத்தம் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் இயேசுனுடைய போதனைகளை கேட்டார்கள், தனியே அவர்களுக்கு போதித்தார், அதுவும் ஒரு காரியம். மற்றொன்று, லார்ஜர் க்ரௌடுக்கு அவர் போதிக்கிறதையும் அவர்கள் கேட்டார்கள். அதோடு கூட இயேசு ஊழியத்தை எப்படி செய்தார் என்பதை அப்க்ளோஸாக நெருக்கமாக இருந்து பார்த்தார்கள். அவர்கள் ஹியர் அண்ட் லேர்ன் மோட்ல மட்டும் இல்லை, சீ அண்ட் லேர்ன் என்ற மோட்லையும் வைத்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தத்தை கொடுத்தார். த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இயேசுனுடைய ஊழியத்தினுடைய முதல் பகுதி, மத்தேயு 4:23 மத்தேயு 9:35 வரை நீங்கள் பார்க்கலாம். ஐ ரிப்பீட், மத்தேயு 4:23 முதல் மத்தேயு 9:35 வரை இயேசு ஊழியங்களை செய்தார், சீஷர்கள் அதை பார்த்தார்கள். ஸோ a lot of seeing and learning dynamic was there. They were learning from Jesus' life. Yesu sila kaariyangalai yen seigirar enbadai avargal Yesu solla kettu purindukondargal. Sila veligalile kettu avargal therindirpaargal. Sila nerathila paarthe purindirpaargal. Aaga mottam வெறும் வகுப்பறை பாடம் போல அவர் அவர்களுக்கு நடத்தவில்லை என்பது விளங்குகிறது. பிரியமானவர்களே, நாம் உருவாக்கப்படுவதற்கு வசனம் தேவை. ஆனால் அந்த வசனம், அந்த வார்த்தை வல்லமையோடு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால், அந்த வாழ்க்கையை, வசனத்தை வாழ்க்கையிலே வாழுகிறதான ஒரு நபரை ஒரு நபர் பார்த்தால், அதிலே இருக்கிற தாக்கம் பெரிது. The impact of life is very very powerful. பிரியமானவர்களே, கவனிங்க, life and truth transfer, வாழ்க்கையும் சத்தியமும் கலந்த நிலையிலே, அதாவது சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தை மாம்சமாக வேண்டும். The word must become flesh. ஆண்டவர் வார்த்தையாக இருந்த தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். The word became flesh and it had its impact. Likewise, பிரியமானவர்களே கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையும்
வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணுகிற விதத்திலே வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதில் இருக்கிற தாக்கம் பெரியது. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது நீங்கள் வளர்ந்திருந்தால், லிசன் டு மீ, இட் இஸ் நாட் தி கண்டென்ட் டவுன்லோட் தட் இஸ் கோயிங் டு எக்யூப் யுவர் டிசைபிள்ஸ். உங்களுக்கு இருக்கிற அறிவை நீங்கள் அவர்களுக்கு புகுத்துவதனால் மாத்திரம் மாற்றம் வந்துவிடாது. பிரியமானவர்களே, அந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவர்கள் பார்க்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் தாக்கம் இருக்கும். சோ லைஃப் மஸ்ட் மேட்ச் த ட்ரூத் தட் வி ஷேர். சோ இது வந்து வளர்ந்தவர்களுக்கு, மற்றவர்களை உருவாக்குகிறவர்களுக்கு. வளர்ந்து வருகிற விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். நீங்கள் வசனத்தை வாசிக்க வேண்டும். வசனத்திலே இருக்கிற காரியம் மிகவும் அவசியம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் அந்த வசனத்தின்படி வாழுகிறவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களோடு தொடர்பை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். Those who live the truth, try and build relationship with them and have close association with such people. வசனத்தின்படி வாழுகிற மக்கள், அவர்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஆமேன். ஆண்டவர் மூன்று காரியங்களை பயன்படுத்துகிறார் தன்னுடைய சபையை கட்டுவதற்கு. சபை என்றால் யாரு? நீங்களும் நானும் தான். மக்களை கட்டுவதற்கு ஆண்டவர் எதை பயன்படுத்துகிறார்? மூன்று காரியங்களை பயன்படுத்துகிறார். நம்பர் ஒன், God uses His word. நம்பர் டூ, God uses His spirit. நம்பர் த்ரீ, God uses His people. நல்ல கவனிங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார், தம்முடைய ஆவியானவரை பயன்படுத்துகிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை பயன்படுத்துகிறார். இப்போ அந்த வார்த்தை, தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதன், அவனிலே அது வெளிப்பட்டு அந்த காரியத்தோடு ஆவியானவருடைய கிரியையும் இருந்தால், மூன்றும் கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த தாக்கத்தை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். நாம் உருவாக்குகிற சீஷர்களுக்கு, அதோடு கூட வளர்ந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்டதான நன்றாக சத்தியத்தின்படி வாழுகிற மக்களோடு கூட தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை நீங்கள் நன்றாக கூர்ந்து வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். ஆவியானவருடைய கிரியைகளுக்கு நீங்கள் விட்டுக் கொடுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ லைஃப் அண்ட் ட்ரூத் டிரான்ஸ்ஃபர் நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் 1:2, ஆக்ட்ஸ் சாப்டர் 1:2, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், திஸ் இஸ் ஜீசஸ், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். நல்லா கவனிங்க, செய்யவும் உபதேசிக்கவும். He did and he taught. செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து என்று லூக்கா ஆரம்பிக்கிறார். செய்யவும் உபதேசிக்கவும். Life and truth. இப்ப அப்போஸ்தலர் 4:20 வாசிக்கலாம். Acts 4:20, நாங்கள் கண்டவைகளையும், அப்போஸ்தலர் 4:20, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். யார் இது? ஆதித்திருச்சபை அப்போஸ்தலர்கள். அவர்கள் பேசக்கூடாது என்று அதிகாரிகள் சொன்னார்கள். அதற்கு அவர்களுடைய மாறுத்தரத்தை பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், எதை முதல்ல சொல்கிறாங்க? கண்டவைகள். செய்யவும் உபதேசிக்கவும் இயேசு தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்று டிசைப்பிள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 19:26, Acts 19:26, அப்போஸ்தலர் 19:26, இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல.
என்று பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். குற்றப்படுத்துகிறவர்கள் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். அவங்க லைஃப் ஸோ கண்டும் கேட்டும் செய்யவும் உபதேசிக்கவும் என்ற அந்த ஃப்ரேஸை கவனிங்க. மூன்று வசனங்களை காட்டினேன். எது முதல்ல வருது என்பதை பாருங்க. இப்ப அப்போஸ்தலாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலே உள்ள காரியத்தை பார்க்கலாமா? ஒன்று தெசலோனிக்கேயர், ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் சாப்டர் 1 and verse 5 onwards. 1 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 5 வசனம் துவங்கி எங்கள் சுவிசேஷம். This is Paul writing to the believers in Thessalonica. தெசலோனிக்காவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறதான வார்த்தைகள். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோடே மாத்திரமல்ல. நல்லா கவனிக்கணும் என்ன சொல்லுகிறார் பவுல். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். சி ஆவியானவருடைய கிரியை முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது, லிசன் கேர்ஃபுல்லி, நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். லைஃப் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோட மாத்திரமல்ல, சுவிசேஷம் வேர்ட் ட்ரூத் வசனத்தோட மாத்திரமல்ல, எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். லைஃப் தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, அப்படிப்பட்டவதான லைஃப் பவுல் வாழ்ந்தார். டு ஹேவ் அன் இம்பாக்ட் இன் டிசைபிள் மேக்கிங், த லீடர்ஸ் மஸ்ட் லிவ் லைஃப் அக்கார்டிங் டு த வேர்ல்ட். And they should have the confidence to tell their disciples, follow me even as I follow Christ. Naan Christuvai pinpatrugiradhu pola neengalum ennai pinpatrugiravargal aagungal endru Paul thairiyamaga pala idangalile avarude nirubangalile sollugirar. Appra 7th vasanam 1 Thessalonikeyar mudhalam adhigaram 7th vasanam ivvidamai மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இது ரொம்பவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பவுல் தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே கேட்டவைகளை கற்றுக்கொண்டவைகளை வசனம் வாழ்க்கை ஆகிய ரெண்டும் கலந்து வந்த அந்த காரியத்தை, லைஃப் அண்ட் ட்ரூத் டிரான்ஸ்ஃபர், நீங்கள் இம்பாக்ட் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, இவ்விதமாய் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். யூ ஹாவ் பிகம் அன் எக்ஸாம்பிள் டு தி பிலீவர்ஸ் இன் மேசிடோனியா. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் துனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. நீங்கள் என்ன பண்ணினீர்கள்? கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் துனித்ததும் அல்லாமல் உங்களிடத்திலிருந்து வசனம் துனித்தது, நீங்களும் மாதிரிகளானீர்கள். உங்களிடத்திலிருந்து வசனம் துனித்தது அந்த பகுதியிலே நீங்களும் மாதிரிகளானீர்கள். ஸோ பால் வாஸ் அன் எக்ஸாம்பிள், பட் நாட் ஜஸ்ட் லிவிங் லைஃப் பட் ஆல்சோ ஷேரிங் த ட்ரூத். த மெசஞ்சர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வென் த மெசேஜ் இஸ் டெலிவர்ட். செய்தியாளருடைய கிரெடிபிலிட்டி முக்கியம் செய்தி போகும் பொழுது. வசனம் முக்கியம், ஆனால் அந்த வசனம் வார்த்தை மாம்சம் ஆக வேண்டும்.
word must become flesh. Incarnate truth என்ற வேர்டை கூட நான் பயன்படுத்த முடியும். Incarnate truth. வார்த்தை மனித அவதாரம் எடுக்க வேண்டும். ஆமேன். சத்தியம் மனித அவதாரம் எடுக்க வேண்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு. ஆமேன். பிரைஸ் காட். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் மக்கள் வசனத்திலே கட்டப்படுவதற்கு, ஒன்று அவர்கள் வசனம் வாசிக்கிற ஒழுக்கத்திலே தவறி இருக்கிறார்கள், மற்றொன்று அவர்கள் பார்த்து வளர்வதற்கு அண்ணன்மாறு அக்காமாறு திருச்சபைகளிலே போதுமான அளவு இருக்கிறார்களா? Do we have adequate number of annans and akkas in the church? பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் இருந்த மக்களுக்கு எக்யூப்பிங் மெட்டீரியல்ஸ் இல்லை. கர்த்தருடைய கிருபையினால நானே நிறைய மெட்டீரியல்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். புது விசுவாசியாக இருக்கிற நிலையிலிருந்து செல்லீடராக வர்ற வரைக்கும் மெட்டீரியல்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் எக்யூப்பிங் மெட்டீரியல்ஸ். பட் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் த மெட்டீரியல்ஸ் தட் இஸ் கோயிங் டு மேக் ஒன் அ டிசைபிள். இட் இஸ் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் people who live the word. ஒரு 30-40 இயர்ஸ் பேக் எல்லாம் சபை என்று சொன்னால் அந்த சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூலில் இருக்கிற அக்கா, சண்டே ஸ்கூலில் இருக்கிற அண்ணன், அங்கே சபையில் இருக்கிற அங்கிள் ஆண்டி, தே ஆர் த சிலபஸ். மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப கிடையாது. இன்றைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. மெட்டீரியல் கெனாட் ரீப்ளேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இட் இஸ் ஸ்டில் த ட்ரூத் ஆஃப் காட்ஸ் வேர்ட் தட் டஸ் த ஜாப். பட் வென் இட் இஸ் ஃப்ளஷ்ட் அவுட், வென் இட் பிகம்ஸ் இன்கார்னேட், இட் இஸ் பவர்ஃபுல் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல். ஆமென். வார்த்தை வசனம். பிரியமானவர்களே, வசனத்தில் தேறுவதற்கு நல்ல நேரத்தை கொடுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இருக்குது, ஐ அக்ரி. யூடியூப் மெசேஜஸ் நிறைய இருக்கிறது, ஐ அக்ரி. இது போல டெலிவிஷன் டீச்சிங்ஸ் நிறைய இருக்குது, ஐ அக்ரி. பட் நத்திங் கேன் ரீப்ளேஸ் யுவர் சர்ச் லைஃப், நத்திங் கேன் ரீப்ளேஸ் யுவர் செல் குரூப் லைஃப், ரிலேஷன்ஷிப். பிரியமானவர்களே, வசனத்தை ஒரு 3 மாதம் ஒதுக்கி வைத்து, உங்களுடைய லைஃப்பில் ஒரு 3 மாதம் ஒதுக்கி வைத்து வசனத்தை படிப்பதற்கு அண்ணன்மாறு அக்காமாறு சொல்லி கொடுக்குற ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு வர உங்களுக்கு ஆசையா? Would you like to come and be seated with fellow believers and with people who have lived the truth? ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 3 மாத பயிற்சி பள்ளி நாங்கள் நடத்துகிறோம். எவ்ரி இயர் நாங்கள் ஏப்ரல் மார்ச், இந்த வருடம் இந்த பேண்டமிக்னால லாக்டவுன்னால வி குட் நாட் டூ இட். பட் August 9th, ஜஸ்ட் உங்களுக்கு கப்பல் ஆஃப் வீக்ஸ் மோர், இன்னும் உங்களுக்கு 2-3 வாரங்கள் தான் இருக்கிறது. You can sign up. August 9th முதல் October 29th வரை 12 வாரங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணலாம். யூ வில் பி பிளஸ்ட். அ யூனிக் ப்ரோக்ராம். இப்பொழுது அதை குறித்து ஒரு சிறிய ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்றை நீங்கள் பாருங்கள். சென்னையில் ஹார்வெஸ்ட் திருச்சபை மூலம் 1999 துவங்கி ஒவ்வொரு ஆண்டும் குறுகிய கால ஊழியர் பயிற்சி நடைபெற்று வருகின்றது. கடந்த 22 ஆண்டுகளாக 1000+ அதிகமான மாணாக்கர் பயின்று இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கனி நிறைந்த ஊழியம் செய்து வருகின்றனர். 25+ பாடங்கள் 3 மாத காலத்திற்குள் கற்றுத்தரப்படுகின்றன. இந்த பள்ளியின் சில சிறப்பம்சங்கள்: அனுபவமிக்க ஊழியர்கள் மூலம் போதனை, அச்சடிக்கப்பட்ட போதனை குறிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில்,
தரமான வகுப்பறை சூழ்நிலை, இரு பாலரும் தங்கி படிக்கும் ஹாஸ்டல் வசதி, ஊழிய அழைப்பை புரிந்து கொள்ள நடைமுறை ஆலோசனை. இத்துடன் ஊழிய அழைப்பு உள்ளவர்களுக்கு படித்து முடித்தவுடன் தேவைப்பட்டால் ஊழிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ரட்சிக்கப்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து படிக்கலாம். பதிவு மற்றும் விவரங்களை பெற உடனே எமது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9382894411. குறைந்த இருக்கைகளே உள்ளன, உங்கள் இருக்கைக்கு முந்துங்கள். இது ஒரு 12 வார ஜீவியமாற்ற பயிற்சிக்கான அருமையான வாய்ப்பு. இன்றே பதிவு செய்யுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த கோர்ஸுக்கு நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டுமென்றால் நீங்கள் பார்த்த வண்ணம் கேட்ட வண்ணம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. யார் வேண்டுமென்றாலும் வந்து படிக்கலாம். நல்ல ஃபெசிலிட்டிஸு, நல்ல டீச்சர்ஸு. கீழே காணுகிறதான தொலைபேசி எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் டு கெட் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப் சேஞ்சிங் கோர்ஸ். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமை படுவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து 50 நாள் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. திங்கட்கிழமையோடு நமக்கு 50 நாள் உபவாச ஜபம் முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 21 நாள் சமுதாய மறுரூபம், கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரேயர் வாக்கிங், இம்பேக்டிங் தி கம்யூனிட்டி என்ற தலைப்பிலே நான் 21 நாள் போதிக்கப் போகிறேன். இதை குறித்து அதிக விவரம் நாளைய தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பட் பீப்புள் ஆஃப் காட், லிசன். நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவத்தை தேவன் தரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும். லைஃப் அண்ட் ட்ரூத் டிரான்ஸ்ஃபர். ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 50 முறைக்கு மேலே வருகிறது. த ஃப்ரேஸ் ஒன் அனதர் இஸ் யூஸ் ரிப்பீட்டட்லி. ஒருவருக்கு ஒருவர், அதுதான் நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் லைஃப். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் என்ற காரியத்தை விட்டுவிட வேண்டாம். திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உறவு, ஒருவருக்கொருவர் உறவு, அதனாலே உண்டாகிற வளர்ச்சி, வி வில் லுக் அட் இட் இன் த கம்மிங் எபிசோட்ஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமேன். லைஃப் அண்ட் ட்ரூத் டிரான்ஸ்ஃபர். ஜோ பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், வி தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீச்சிங் லேர்னிங் டைம். ஆண்டவரை கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாழ்வும் வசனமும் இதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடாதபடிக்கு, இது ரெண்டும் கலந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் மறந்துவிடாதபடிக்கு எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறீர். எங்கள் காதுகளிலே இது ரீங்காரம் இடுவதை நாங்கள் கேட்கிறோம். தேங்க்யூ லார்ட். பார்த்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அற்புதத்தின் தேவன், ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை நாங்கள் காண உதவி செய்யும். அற்புதத்தை கண்டு நாங்கள் மகிழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாளைய தினத்திலே சந்திக்கிறேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற
இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்றவரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.